நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் ஃபியூ ப்ராப்ளம்ஸ். த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 5, த லாஸ்ட் டேர்ம் இஸ் 45, அந்த சம் இஸ் 400. ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ். ஜென்ரலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் கிவன் பாருங்கள், த ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 5, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5, த லாஸ்ட் டேர்ம் இஸ் 45, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 45, இந்த சம் இஸ் 400. இப்போ சம் இஸ் 400 அப்படின்னா இந்த சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஃப்ரம் 5 to 45 வந்து 400. அப்போ இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீரீஸ் இந்த காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன என்னன்னு கண்டுபிடிக்கணும், காமன் டிஃப்ரென்ஸ் டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வி நோ த ஃபார்முலா, எஸ்என்க்கு ஃபார்முலா தெரியும், கிவன் டேட்டா என்ன ஏவும் எல்லும். அப்போ எஸ்என்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது, வி ஷால் யூஸ் திஸ் ஃபார்முலா n/2 × a+a. அப்போ இதிலிருந்து என் கண்டுபிடிக்கணும். ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ என் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்என்எஸ் ஈக்குவல் டு n/2 × a+l. ஸோ 400 இஸ் ஈக்குவல் டு n/2 × 5+45. 800 இஸ் ஈக்குவல் டு 2 இந்த பக்கம் போச்சுன்னா 800 n × 50. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 800/50, என் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ தேர் ஆர் டோட்டலி 16 டேர்ம்ஸ் இன் தி கிவன் ஏபி. இப்போ 16 டேர்ம்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஏஎன், தட் இஸ் ஈக்குவல் டு 45. லாஸ்ட் டேர்ம் எல் வந்து ஏஎன் எடுத்துக்கலாம். ஏஎனுக்கு ஃபார்முலா என்ன, a+n-1 × d. இப்போ ஏஎன் 45 இஸ் ஈக்குவல் டு 5+n தெரியும், 16-1 × காமன் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ காமன் டிஃபரன்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் என்னதான் சைடு கொண்டு போங்க. So 45 is -5 is equal to 15d. So d is equal to 40/15, that is equal to 8/3. Common difference வந்து 8/3. என்ன given dataவோ அதுக்கு தகுந்த மாதிரி we have to take the formula n/2 × a+l எடுத்துக்கோம். இன்னொரு ஃபார்முலா இருக்கு n/2 × a+n-1 × d ஃபார்முலா இருக்கு, ஆனால் அதை ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா நம்மளுக்கு கிவன் டேட்டா எல் தான், காமன் டிஃபரன்ஸே அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலாவில் காமன் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ காமன் டிஃபரன்ஸ் ரெண்டு ஒரே ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டு அன்னோன் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. என்னும் அன்னோனு, காமன் டிஃபரன்ஸ் டியும் அன்னோனு, அதனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. வி ஹவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா n/2 × a+l. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபிஆர் 17 and 350 respectively. If the common difference is 9, then how many terms are there and what is their sum? First term and last term கொடுத்துருக்காங்க ஒரு ஏபியில், அதில் காமன் டிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஏபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, அந்த மொத்த டேர்ம்ஸோட, அந்த ஏபியில் இருக்கிற மொத்த டேர்ம்ஸோட சம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ வாட் இஸ் த கிவன் டேட்டா, ஏ இஸ் ஈக்குவல் டு 17, எல் காமன் லாஸ்ட் டேர்ம் 350, அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 350, காமன் டிஃபரன்ஸ் இஸ் 9. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹவு மெனி டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ என் கண்டுபிடிக்கணும். இப்போ எல் வந்து ஏஎன்னு எடுத்துக்கலாம், லாஸ்ட் டேர்மை ஏஎன் என்த் டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ ஏஎன் என்த் டேர்ம் ஃபார்ம்ல என்ன, ஏஎன் ஈக்குவல் டு a+n-1 × d. இதில் என்த் டேர்ம் எடுத்துக்கிட்டு இதில் என் கண்டுபிடிச்சோன்னா லாஸ்ட் டேர்ம்ங்கிற எத்தனாவது நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். So 350 is equal to 17 + n-1 × d. சால்வ் பண்ணுங்க, 350 - 17 இஸ் ஈக்குவல் டு n-1 × 9. இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 333 வரும், 9 கீழே வந்துருச்சுன்னா 333/9 = 37. -1 எந்த பக்கம் வந்துச்சுன்னா +1, ஸோ 37 + 1 = 38, n இஸ் ஈக்குவல் டு 38. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் 38 டேர்ம்ஸ் கொஷின் என்னன்னு பாருங்க, ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர் அண்ட் வாட் இஸ் தயர் சம். ஹவு மெனி டேர்ம்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு 38. அப்போ அந்த 38 டேர்ம்ஸோட சம்மை கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ் 38 கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் 38 டேர்ம்ஸ். இப்போ n/2 × 2a+n-1d ஃபார்முலா போடுறனாலும் போடலாம், அதர்வைஸ் n/2 × a+l ஃபார்முலா போடுறனாலும் போடலாம், போத் ஆர் சேம். அப்போ இதில் வந்து n/2 × 2a+n-1 × d ஃபார்முலா போட்டிருக்கோம். 38/2 × 2 × 17 + n-1 38-1 37 × d9. இதே
இதே ஆன்சர் தான் அதுலேயும் வரும் பாருங்கள். எஸ் 38 இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லுங்கிற ஃபார்முலா. இப்போ என் எவ்வளோ 38/2 இன்ட்டு ஏ வந்து 17, எல் வந்து 350. ஸோ 19 இன்ட்டு 350 ப்ளஸ் 17 367. 19 இன்ட்டு 367 இங்கே 19 இன்ட்டு 367, த ஆன்சர் இஸ் 6973. இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் வி வில் கெட் த சேம் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் 22 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி இன் விச் டி இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் 22nd டேர்ம் இஸ் 149. அதாவது ஒரு ஏபியில் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 22 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதில் டி தெரியும், 22nd டேர்ம் என்னன்னு தெரியும், ஆனால் ஏ தெரியாது. ஏ தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியும், என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஃபார்முலாவில். அப்போது ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ 22nd டேர்ம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஏ 22 இஸ் ஈக்குவல் டு 149. அந்த ஏ என்த் டேர்ம் ஃபார்முலாவிலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி. ஸோ 149 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன், 22 மைனஸ் ஒன் இன்ட்டு 7. 149 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 21 இன்ட்டு 7, தட் இஸ் 147. ஏ இஸ் ஈக்குவல் டு 149 மைனஸ் 147 2. இப்போ ஏ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏ தெரிஞ்சிருச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஸ் 22 ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஏன் எல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து சம் ஆஃப் 22 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க, 22nd டேர்ம் என்னன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் டேர்ம் என்னது, 22 டேர்ம்ஸில் லாஸ்ட் டேர்ம் 22nd டேர்ம் தான். 22nd டேர்ம் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அதனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல், 22/2 இன்ட்டு 2 ப்ளஸ் 149, 11 இன்ட்டு 151, 166 வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அதாவது 8, 16, 24 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 சம் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவாக இருக்கும், 1 இன்ட்டு 8. லாஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும், 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ங்கிறது லாஸ்ட் டேர்ம் 15 இன்ட்டு 8 120. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் தெரியும் ஏ இஸ் ஈக்குவல் டு 8, லாஸ்ட் டேர்ம் தெரியும் 120, என் தெரியும் 15 மல்டிபிள்ஸுங்கிறனால என் வந்து 15, காமன் டிஃபரன்ஸ் வந்து 8 மல்டிபிள்ஸுங்கிறதுனால காமன் டிஃபரன்ஸ் 8. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது என்ன, எஸ் 15 தான் வேணும். எஸ் 15 இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல், தட் இஸ் ஈக்குவல் டு 15/2 இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் என்ன, ஃபஸ்ட் டேர்ம் 8, லாஸ்ட் டேர்ம் 120, இப்போ 128. கேன்சல் பண்ணிங்கன்னா 64, 64 இன்ட்டு 15 வந்து 960 தான் ஆன்சர். த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 வந்து 916. இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியாது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் என்னென்னே தெரியாது, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியாதுன்னா நம்ம என்ன பண்ணோம், 8 ப்ளஸ் 16 ப்ளஸ் 24 ப்ளஸ் 32 ப்ளஸ் 40 ப்ளஸ் 48 ப்ளஸ் 48 அப்புறம் என்ன, 56 ப்ளஸ் 64 ப்ளஸ் 72 ப்ளஸ் 80 ப்ளஸ் 88 ப்ளஸ் 96 ப்ளஸ் இந்த மாதிரி 120 வரைக்கும், 96 ப்ளஸ் 104 ப்ளஸ் 112 ப்ளஸ் 120, இதெல்லாம் போட்டு இந்த எத்தனை 15 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வி நோ த ஃபார்முலா, சம் ஆஃப் 15 டேர்ம்ஸுக்கு ஃபார்முலா தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணதுனால ஈஸியாக வி காட் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்த ஃபாலோயிங் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்ஸ் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் ஆஃப் த பாக்ஸஸ். இந்த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ், இந்த இது ஒரு ஏபியாக இருந்துச்சுன்னா இங்கே மிஸ் ஆகிற டேர்ம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஜென்ரலாக நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி தெரிஞ்சிருக்கணும். ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டி கமா ஏ ப்ளஸ் ஃபோர் டி டேஷ் டேஷ் டேஷ். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஏவாக இருக்கும். இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் என்ன, ஏ ப்ளஸ் டூ டி. இப்போ ஏ ப்ளஸ் டூ டி இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னா, இந்த ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 ப்ளஸ் 2D ஈக்குவல் டு 26. ஸோ 2D இஸ் ஈக்குவல் டு 26 மைனஸ் டூ 24. அப்போ 2D 24னா D வந்து 12. இப்போ D காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ செகண்ட் டேர்ம் என்ன, ஏ ப்ளஸ் டி. இப்போ 2 ப்ளஸ் 12 வந்து 14 தான் இங்கே மிஸ் ஆகிற டேர்ம். 2, 14, 26 தான் இந்த கம்ப்ளீட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், டேஷ் கமா 13 கமா டேஷ் கமா 3.
ஏ மிஸ் ஆயிருக்க, ஏ ப்ளஸ் டி இருக்கு, ஏ ப்ளஸ் டூ டி மிஸ்ஸிங், ஏ ப்ளஸ் த்ரீ டி இருக்கு. இப்போ ஏ ப்ளஸ் டி வந்து 13, ஏ ப்ளஸ் த்ரீ டி வந்து 3. இப்போ இது ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ஏ ப்ளஸ் டியும் இருக்கு, ஏ ப்ளஸ் த்ரீ டியும் இருக்கு. இதை வந்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஏஏ கேன்சல் ஆயிரும், டி மைனஸ் த்ரீ டி இஸ் டு மைனஸ் டூ டி இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 10 பை மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ்னு கிடச்சிருக்கேன். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம வந்து எல்லா மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ஏ என்னவாக இருக்கும், காமன் டிஃப்ரென்ஸ் மைனஸ் ஃபைவ்னா அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ கிடச்சிடும். ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 13. ஸோ ஏ மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு 13, ஏ இஸ் ஈக்குவல் டு 13 ப்ளஸ் ஃபைவ் 18. இப்போ ஏ வந்து 18. ஃபஸ்ட் டேர்ம் என்ன, ஏ 18. ஏ ப்ளஸ் டூ டி மிஸ்ஸிங் இல்லையா, பட் ஏ ப்ளஸ் டூ டினா 18 ப்ளஸ் 2 இன்டு மைனஸ் ஃபைவ், 2 இன்டு மைனஸ் ஏ ப்ளஸ் டூ டி வந்து 18 ப்ளஸ் 2 இன்டு மைனஸ் ஃபைவ். ஸோ 18 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ அந்த 8 தான் வந்து இந்த மிஸ்ஸிங் டேர்ம். 18, 13, 8, 3 தான் வந்து கம்ப்ளீட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5-9 1/2. இப்போ ஃபைவ்ங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், ஏ இஸ் ஈக்குவல் டு 5, ஏ ப்ளஸ் டியும் மிஸ்ஸிங், ஏ ப்ளஸ் டூ டியும் மிஸ்ஸிங், ஏ ப்ளஸ் த்ரீ டி வந்து இம்ப்ராப்பர் மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது, அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 9 1/2 வந்து 2 9 18, 18 ப்ளஸ் 1 19, 19 by 2 மாறிடுச்சு. இப்போ ஏ வந்து ஃபைவ்னு தெரியும், அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5 + 3d இஸ் ஈக்குவல் டு 19 by 2. ஸோ 3d இஸ் ஈக்குவல் டு 19 by 2 மைனஸ் 5, தட் இஸ் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 by 2 வரும். 3d ஈக்குவல் டு 9 by 2. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 9 by 2 × 3. இந்த 3 கீழே வந்துச்சுன்னா 3 by 2 வரும். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் 3 by 2. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் டி கண்டுபிடிச்சிடலாம், ஏ ப்ளஸ் டூ டியும் கண்டுபிடிச்சிடலாம். ஏ ப்ளஸ் டி என்ன, 5 + 3/2, தட் இஸ் 13 by 2. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 5 10, 10 + 3, 13 by 2. ஏ ப்ளஸ் டூ டி வந்து 5 + 3. இது எப்படி வந்துச்சுன்னா 5, ஏ வந்து 5 + 2 × காமன் டிஃப்ரென்ஸ் 3 by 2. இந்த 2 இந்த 2 கேன்சல், ஸோ 5 + 3 8. ஸோ த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் என்ன, 5, 13 by 2, 8, 9 1/2. இது ரெண்டு தான் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் -4-6. 4 டேர்ம்ஸ் இந்த ஏபியில், 4 டேர்ம்ஸ் மிஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க -4. ஸோ த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ இஸ் -4. இது ஃபர்ஸ்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா இது எத்தனாவது டேர்மாக இருக்கணும், ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டூ டி, ஏ ப்ளஸ் த்ரீ டி, ஏ ப்ளஸ் ஃபோர் டி, இது வந்து ஏ ப்ளஸ் 5 டி. இப்போ ஏ ப்ளஸ் 5 டி வந்து 6. நம்மளுக்கு ஏ தெரியும் இல்லையா, அப்போ ஏ ப்ளஸ் 5 டி இஸ் ஈக்குவல் டு 6. ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, -4 + 5 டி இஸ் ஈக்குவல் டு 6, 5 டி இஸ் ஈக்குவல் டு 6, -4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +4, தட் இஸ் 10. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 10 by 5 2. இப்போ டி வந்து 2 கிடச்சிருச்சு, காமன் டிஃப்ரென்ஸ் 2. காமன் டிஃப்ரென்ஸ் 2 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேணும், இது ஏ ப்ளஸ் டி, தட் இஸ் -4 + 2 இஸ் ஈக்குவல் டு -2. ஏ ப்ளஸ் டூ டி என -4 + 2 × 2, -4 + 4 0. அடுத்தது ஏ ப்ளஸ் 3 டி, -4 + 3 × 2, தட் இஸ் -4 + 6. 6 - 4 எவ்வளோ, 2. ஏ ப்ளஸ் 4 டி எவ்வளோ, -4 + 4 × 2. இப்போ 2 4 8, 8 - 4 4. ஸோ த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் ஆர் -4, -2, 0, 2, 4 and 6. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் -38, -22. இப்போ ஏ இல்லை, ஏ ப்ளஸ் டி இருக்கு இல்லையா, ஏ ப்ளஸ் டி இருக்கு, ஏ ப்ளஸ் டூ டி இல்லை, ஏ ப்ளஸ் த்ரீ டி இல்லை, ஏ ப்ளஸ் ஃபோர் டி இல்லை, ஏ ப்ளஸ் ஃபைவ் டி இருக்கு.
a plus d is equal to 38, a plus 5d is equal to minus 22, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இதை எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் சி ஏ கேன்சல் ஆயிரும், டி மைனஸ் ஃபைவ் டி மைனஸ் ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 60, ஸோ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. இப்போ டி மைனஸ் 15 அப்படின்னா இந்த டியை கொண்டு போய் இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் டியில், அப்போ ஏ வந்து 53 கிடைச்சோம். ஸோ நமக்கு என்ன வேணும், ஏ வேணும், 53 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d, ஏ ப்ளஸ் 4d. ஏ ப்ளஸ் 2d என்ன, 53 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 15, 23. ஏ ப்ளஸ் 3d என்ன, மைனஸ் 53 ப்ளஸ் 3 இன்ட்டு டி வந்து மைனஸ் 15. ஸோ 53 மைனஸ் 45 வந்து 8. அடுத்தது ஏ ப்ளஸ் 4d வந்து 53 ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 15, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. ஸோ த ஆன்சர்ஸ் ஆர் 53, 23, 8, மைனஸ் 7. இந்த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன, ஏ கண்டுபிடிச்சிருந்தோம் 53, நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் 2d 23, ஏ ப்ளஸ் 3d 8, ஏ ப்ளஸ் 4d வந்து மைனஸ் 7. இந்த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் வந்து 53, 23, 8, மைனஸ் 7. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் 40 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் டிவிசபிள் பை 6. அதாவது 6th டேபிளில் வர ஃபஸ்ட்டு 40 இன்டீஜர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லியாச்சு, அப்போ கண்டிப்பாக ஜீரோவோட கிரேட்டராக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டிப்பாக இட் வில் பி 6. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் 6, லாஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும், 40 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் 40 இன்ட்டு 6, 240 வந்து லாஸ்ட் டேர்மாக இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், எஸ்என்எஸ் ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஃபஸ்ட் டேர்ம் தெரியும் ஏ, ஏ வந்து 6, லாஸ்ட் டேர்ம் தெரியும் 240. ஸோ 40/2 இன்ட்டு 6 + 240, 40/2 வந்து 20 இன்ட்டு 246, 4920 தான் ஆன்சர். இதுவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போட முடியும். ஃபஸ்ட் டேர்ம் என்ன, ஏ இஸ் ஈக்குவல் டு 6, காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, ஏன் 6 மல்டிபிள்ஸ், அதனால் காமன் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக 6 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 40 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால என்எஸ் ஈக்குவல் டு 40. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், எஸ்என்எஸ் ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. 40/2 இன்ட்டு 2a வந்து 2 இன்ட்டு 6 ப்ளஸ் என் மைனஸ் 1 வந்து 40 - 1 இன்ட்டு 6, தட் இஸ் 12 + 39 இன்ட்டு 6, 20 × 12 + 234, அதுவும் 4920 தான். இப்போ போத் ஆன்சர்ஸ் ஆர் சேம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் சம்மரைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ சீக்வென்ஸ், இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எ டிஃபினைட் ஆர்டர் அக்கார்டிங் டு சம் ரூல் இஸ் கால்ட் எ சீக்வென்ஸ். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரூலில் ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நோன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைனைட் சீக்வென்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸெட்ரா டேஷ் 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 போயிட்டே இருந்துச்சு, அன்லிமிட்டடாக போயிட்டே இருந்துச்சுன்னா அதை இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரீஸில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம வந்து டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே அந்த சீக்வன்ஸில் இருக்கிற கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏபி இஸ் எ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் விச் ஈச் டேர்ம் இஸ் அப்டைன்ட் பை ஆடிங் ஏ ஃபிக்ஸட் நம்பர் டு த ப்ரொசீடிங் டேர்ம். அதாவது முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆட் பண்ணும் அப்படின்னா வர்றது தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அந்த பர்டிகுலர் நம்பர் தான் வந்து அடுத்தடுத்து வர எல்லா நம்பர் கூட ஆட் பண்ணி அந்த சீரீஸை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ண அதுக்கு பேர் வந்து காமன் டிஃப்ரென்ஸ்னு பேர், அந்த ஃபிக்ஸட் நம்பருக்கு பேர். அப்படி ஃபார்ம் ஆகிற அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து ஏ, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d. நெக்ஸ்ட்டு nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள், an is equal to a plus n minus 1 into dங்கிறது nth டேர்மோட ஃபார்முலா. இந்த nth டேர்ம் ஃபார்முலாவில் 4 குவான்டிட்டிஸ் இருக்குது, an, a, n, d. இந்த 4ல் எனி 3 கொடுத்துருந்தாலும் இந்த ரிமைனிங் டேர்மை வந்து இந்த ஃபார்முலாலிருந்து வி கேன் ஃபைண்ட் அவுட். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் n டேர்ம்ஸ், சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இதில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது.
Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வி கேன் யூஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா என்னென்னா என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஜென்ரலாக ஃபஸ்ட் என் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட சம்முக்கு ஃபார்முலா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ.